முன்னாடி கோள்கள், அதுக்குரிய துணை கோள்கள் பார்த்தா. அடுத்து வந்து பார்க்க போகிறது குறுங்கோள்கள். இந்த குறுங்கோள்களை வந்து அஸ்ட்ரியாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குறுங்கோள்கள் அப்படிங்கிறது என்னென்னா, செவ்வாய்ங்கிற கோளுக்கும் வியாழனுங்கிற கோளுக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் அதாவது செவ்வாய் புத வியாழன் அடுத்தடுத்து இருக்க கோள்கள் தான். ஸோ இந்த செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா, இடைப்பட்ட இடத்துல 50,000 குறுங்கோள்கள் வந்து காணப்படுதான். ஸோ குறுங்கோள்கள் எங்கே காணப்படுதுன்னு கேட்டாங்கன்னா, செவ்வாய்க்கும் வியாழனுங்கிற கோள்களுக்கும் இடையில தான் 50,000 குறுங்கோள்கள் வந்து காணப்படுது. இதுக்கு வந்து பறக்கும் மலைகள் என்று பெயர். இந்த குறுங்கோள்களுக்கு வந்து பறக்கும் மலைகள் என்று பெயர். அது மட்டும் இல்லாமல் சிறுகோள்கள் அப்படின்னும் அழைக்கிறாங்க. இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எரிக்கற்கள் இருக்குமா இந்த குறுங்கோள்களில் வந்து. ஃபஸ்ட்டு எரிக்கற்கள் மேட்ரோஸ், இந்த எரிக்கற்கள் வந்து எப்படி உருவாகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாறை துண்டுகள் இருக்கும் இல்லையா, பாறை துண்டுகள் அங்கங்கே இருக்க பாறை துண்டுகள் என்ன செய்யணும், ஒன்றோட ஒன்று மோதினோடனே அது தெரித்து புவியை நோக்கி வருமா. ஸோ புவியை நோக்கி வரும்போது நம்ம புவியில் வளிமண்டலம் இருக்கும் இல்லையா, காற்று மண்டலம், அது வழியாக ஊடுருவும்போது, அது வழியாக வரும்போது அந்த வளிமண்டலத்தோடு உராய்ந்து அதாவது உரசி எரிஞ்சிருமா. சரியா, எரிஞ்சு வந்து விழுகிறதுனால தான் இது வந்து எரிக்கற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம இதில் இருக்கு இல்லையா, கேலக்ஸியில் இருக்கக்கூடிய பாறை துண்டுகள் ஒன்றோடு ஒன்று மோதி அந்த ஃபோர்ஸில் புவியை நோக்கி வரும், நம்ம பூமியை நோக்கி வரும். அப்படி வரும்போது நம்மளோட வளிமண்டலத்தில் ஊடுருவி தான் வரணும். அப்படி ஊடுருவி வரும்போது ஏற்படும் உராய்வுனால அந்த கற்கள் வந்து எரிஞ்சிடும். எரிஞ்சு வரக்கூடிய கற்களுக்கு பேர் தான் எரிக்கற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து எரி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஃபாலிங் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வீழ்கற்கள் அப்படிங்கிறது என்னன்னா, சில பாறை துண்டுகள் இப்படி எரிஞ்சு விழுகுதுன்னு சொல்றோம் இல்லையா, சில பாறை துண்டுகள் என்ன பண்ணணும், முழுமையா எரியாம ஃபுல்லாக எரியாமல் பாதியில் எரிஞ்சு புவியோட மேற்பரப்பில் வந்து விழுகுமா. இந்த மாதிரி விழுந்துச்சுன்னா இது பெரிய பெரிய பள்ளங்களை தான் ஏற்படுத்தும். அதுதான் வந்து வீழ்கற்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வால் நட்சத்திரம், கோமெட். வால் நட்சத்திரம்ங்கிறது என்ன, அதாவது புளூட்டோ கோளுக்கு அப்பாலிருந்து வியாழன் ஈர்ப்பு விசையால் சூரியனை நோக்கி வரும். அதாவது ஃபைனலாக கண்டுபிடிச்சாங்களோ புளூட்டோ, அந்த கோளுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இடத்துலருந்து அப்பாலிலிருந்து வியாழனோட ஈர்ப்பு விசையால், வியாழன் இருக்கு இல்லையா அந்த கோளோட ஈர்ப்பு விசையால் சூரியனை நோக்கி வரக்கூடிய வரக்கூடியது தான் வால் நட்சத்திரம். இப்படி வரும்போது என்ன செய்யும்னா, வழியில் வாயுக்கள் இருக்கும் இல்லையா, அந்த வால் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய வாயுக்கள் எல்லாமே உறைஞ்சிடுமா. உறைஞ்சு அது ஒரு பனிப்பந்தாக மாறிடும். பனிப்பந்தாக மாறி தான் சூரியனை நோக்கி வரும். பனிப்பந்தாக மாறி வரும்போது சூரியனை நோக்கி வரும்போது என்ன ஆகும்னா, சூரியனில் இருக்கக்கூடிய அதிகப்படியான வெப்பத்தினால அந்த வாயுக்கள் எல்லாமே ஆவியாகி, உறைஞ்சிருந்த வாயுக்கள் எல்லாமே ஆவியாகி ஒளிருமா. இந்த பகுதிக்கு பேர் தான் கோமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கோமாவுடன் தூசுவால் ஆன நீண்ட வாளுடன் கூடிய தோற்றம் தான் இந்த வால் நட்சத்திரம். ஸோ புளூட்டோ கோளுக்கு அப்பாலேருந்து வியாழனோட ஈர்ப்பு விசையால் சூரியனை நோக்கி வரும். ஸோ அப்படி வரும்போது அதில் இருக்கக்கூடிய வாயுக்கள் எல்லாமே உறைஞ்சு பனிப்பந்தாக மாறிடும். அப்புறம் சூரியனுக்கு பக்கத்தில் வரும்போது சூரியனோட வெப்பத்தால் அந்த வாயுக்கள்லாம் என்ன ஆயிரும், உருகி ஆவியாகி ஒளிருமா. இதுக்கு பேர் கோமா. இந்த கோமாவோட தூசு அப்புறம் நீண்ட வாளுடன் கூடிய தோற்றம், தூசு பொருட்கள்லாம் சேர்ந்து நீண்ட வால் மாதிரி இருக்கக்கூடிய தோற்றமாக உருவாகுது. அதுக்கு பேர் தான் வால் நட்சத்திரம், கோமட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஹேலி வால் நட்சத்திரம். ஹேலி வால் நட்சத்திரம்ங்கிறது வந்து யார் ஃபஸ்ட்டு பார்த்தாங்க அப்படின்னா, 1862 எட்மண்ட் ஹேலி அப்படிங்கிறவர் தான் பார்த்தார். அதனால தான் அதுக்கு ஹேலி வால் நட்சத்திரம்னு பேர் வச்சுட்டாங்க. இந்த வால் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா 76 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டும்தான் இந்த ஹேலி வால் நட்சத்திரம் வந்து தோன்றும். ஹேலி ஹோமெட் வந்து 76 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் தோன்றிருக்கு. ஏற்கனவே 1986 பார்த்திங்கன்னா ஒரு தடவை தோன்றிருக்கு. இனி அடுத்து 2062 தோன்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ 1922 July 8 ஷூமேக்கர் லெவி 9 அப்படிங்கிற வால் நட்சத்திரம் வந்து வியாழனோட மோதினது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1922 July 8 ஷூமேக்கர் லெவி 9 அப்படிங்கிற ஒரு வால் நட்சத்திரம் வந்து வியாழனோட மோதிருக்கு. ஓகேவா, ஷூமேக்கர் லெவி 9. இதுதான் வந்து ஹேலி வால் நட்சத்திரம் பற்றின டீட்டெயில்ஸ்.
கோள்கள், சூரியன், அப்புறம் கோள்கள், குறுங்கோள்கள் இதெல்லாம் பார்த்தாச்சு. இனி நம்ம பார்க்க போகிறது முக்கியமான டாபிக், நம்ம வாழக்கூடிய புவி, எர்த்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த உலகங்கிறது, இந்த பூமிங்கிறது பார்த்திங்கன்னா 4.6 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியே தோன்றி இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி அஸ்ட்ரோனட்ஸ் வந்து கணிச்சிருக்காங்க. 4.6 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி தோன்றியிருக்கலாம். இது எப்படி உருவாகிருக்கலாம் அப்படின்னா, சூரியனை சுற்றி இருந்த தூசுகள் மற்றும் வாயு அடங்கிய மேகக்கூட்டங்கள், அந்த வாயு அடங்கிய மேகக்கூட்டத்துக்கு பேர் தான் நெபுலா, இதெல்லாம் சுருங்கி துகளாக மாறியது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு டெஃபனிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சூரியனை சுற்றி இருக்கக்கூடிய தூசு வாயுக்கள் அடங்கிய மேகக்கூட்டமெல்லாம் சுருங்கி துகளாக மாறியது. இந்த புவியை பற்றின தோற்றத்தை பற்றின கொள்கை யார் சொன்னாங்க அப்படின்னா, யாரோட கொள்கையை வந்து இதுவரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஹெட்வின் ஹப்பீஸ் அவர் ஹபின்னு சொல்லக்கூடிய பெருவெடிப்பு கொள்கை, இந்த பெருவெடிப்பு கொள்கையை தான் நம்ம வந்து நம்புகிறோம். இவர் சொன்ன அந்த பெருவெடிப்பு கொள்கையை தான் புவியோட தோற்றம் இப்படி தான் உருவாயிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறோம். ஓகேவா? இந்த தென் துருவத்தில் ஒன்றிணைந்த கண்டங்களின் தொகுப்பு, அதாவது நம்ம பூமி இருக்குல்லையா, பூமியோட தென் துருவத்தில் கண்டங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கு. அதுக்கு பேர் தான் வந்து பாஞ்சியா. பாஞ்சியாங் வந்து எந்ததுலேருந்து நெருக்கப்பட்டதுன்னா, கிரேக்க சொல்லிருந்து எடுத்திருக்காங்க பாஞ்சியா. இதோட அர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா, எல்லா நிலமும், பாஞ்சியான எல்லா நிலமும் சேர்ந்து ஒரு கண் ஒரு தொகுப்பை உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாஞ்சியாவை சுற்றி இருக்கக்கூடிய பேராளி பார்த்திங்கன்னா பெந்தசாலா. பாஞ்சியாங்கிறது வந்து கண்டங்களோட தொகுப்பு, அதை சுற்றி இருக்கக்கூடிய பேராளி வந்து பெந்தசாலா. இதுவும் கிரேக்க சொல்லு தான். இதுக்கு வந்து எல்லா நீரும் அப்படின்னு பேர். ஸோ பாஞ்சியாங்கிறது வந்து எல்லா நிலமும், பெந்தசாலாங்கிறது எல்லா நீரும். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த பாஞ்சியா தான் அப்புறம் 7 பெரிய தட்டாகவும் பல சிறு தட்டுக்களாகவும் உடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 7 பெரிய தட்டுக்கள்ங்கிறது என்ன, நம்ம இப்போ இருக்கக்கூடிய 7 கண்டங்கள். ஓகேவா? அந்த 7 பெரிய தட்டுக்களில் மிகப்பெரிய தட்டு வந்து பசிபிக் தட்டு. ஓகேவா? பசிபிக் தட்டுனா அந்த 7 தட்டுக்களில் மிக பெரிய தட்டு. நம்ம இந்தியா இருக்கக்கூடியது வந்து இந்தோ ஆஸ்திரேலியன் தட்டு அப்படிங்கிற தட்டில் தான் நம்ம இந்தியா இருக்குது. ஓகேவா? இந்த நம்ம உயிர்கோளத்தை, நம்ம புவியை வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. நிலக்கோளம், நீர்க்கோளம், வளிக்கோளம். நிலக்கோளம்னா நிலப்பரப்பு இருக்குது, நீர்னா தண்ணி இருக்கக்கூடியது, வளிக்கோளம்னா காற்று இருக்கக்கூடியது. ஸோ நிலக்கோளம், நீர்க்கோளம், வளிக்கோளம் அப்படின்னு 3 பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நிலக்கோளம், லித்தோஸ்பியர். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிலக்கோளம், லித்தோஸ்பியர். ஸோ புவியின் உள்ளமைப்பு பற்றிய கோட்பாடு, புவிக்குள்ளே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் தான் வந்து ஐசக் நியூட்டன். இவர் சொன்னது தான் புவியின் உள்ளமைப்பு பற்றிய கோட்பாடு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, புவிக்கு 3 அடுக்குகள் இருக்கும். அது என்ன இருக்குன்னா, மேலோடு, மேலே இருக்கிறது மேலோடு, கிரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, தரைப்பகுதி. இது பார்த்திங்கன்னா 35 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த தரைப்பகுதி வந்து இருக்கும். இதை வந்து சியால் சிமா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கவசம், மேண்டில். இது வந்து திரவ குழம்பு, திரவ. ஸோ இந்த திரவ குழம்பு, ஓகேவா, இது வந்து 2900 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். இதுவும் வந்து சிமா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து கருவம், கருவம்ங்கிறது கோர், நைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இது பார்த்திங்கன்னா, இது 2 பிரிக்கிறாங்க. கருவை வந்து 2 பிரிக்கிறாங்க, வெளிக்கரு, மையக்கரு, அவுட்டர் கோர், இன்னர் கோர்னு சொல்கிறாங்க. அவுட்டர் கோர் வந்து 2100 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கலாம், இன்னர் கோர் வந்து 1400 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கலாம். ஸோ 3 அடுக்காக பிரிக்கிறோம், அதாவது கிரஸ்ட், மேண்டில், கோர். கோரை வந்து இன்னர் கோர், அவுட்டர் கோர் பிரிக்கிறோம். ஸோ இது ஜஸ்ட் இது என்ன என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குவோம் சொல்கிறேன். அது என்னென்னா, புவியோட கடினமான மேற்பகுதியை தான் புவி ஓடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நிலத்தில் என்னென்ன மாதிரியான தனிமங்கள் வந்து கிடைக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆக்சிஜன், இருக்கிறதுலே வந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய தனிமம் பார்த்தா ஆக்சிஜன், 46.8%. அடுத்து சிலிக்கான், 27.7%. அலுமினியம், 8.1%. அடுத்து இரும்பு, 5% தான். கால்சியம் வந்து 3.7%, சோடியம் வந்து 2.8%. ஸோ இதோட பர்சன்டேஜை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு அதிகமாக கிடைக்கிறது ஆக்சிஜன், 2வது அதிகமாக கிடைக்கிறது சிலிக்கான், அடுத்து அதிகமாக கிடைக்கிறது அலுமினியம், அடுத்து இரும்பு, அடுத்து கால்சியம், அடுத்து சோடியம். ஸோ அதோட பர்சன்டேஜ் இதான் வந்து நிலத்தில் கிடைக்கக்கூடிய தனிமங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா கண்ட நகர்வு கோட்பாடு, அதாவது அங்கங்கே இருக்கக்கூடிய கண்டங்கள் நகர்ந்து தான் வந்து என்ன இருக்குது, பெரிய பெரிய கண்டங்கள் உருவாயிருக்கு அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஆல்ஃபர்ட் வெக்னர். கண்ட நகர்வு கோட்பாட்டை சொன்னவர் ஆல்ஃபர்ட் வெக்னர். ஓகேவா? அடுத்து புவியின் மேற்பரப்பு வெவ்வேறு திட்டுக்களால் ஆனது, இந்த திட்டுக்கள் நகர்வை தான் டெக்ஸ்ட்
டெக்டானிக் விசை, இந்த திட்டுக்கள் நகர்வது வந்து டெக்டானிக் விசையால் தான் நகர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, எந்த விசையால் இந்த திட்டுக்கள் நகர்ந்துருக்குன்னா டெக்டானிக் விசை. நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம புவியில் பார்த்திங்கன்னா நிலப்பரப்புனா 7 கண்டங்களாக பிரிச்சுருக்கோம். ஓகேவா, அது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆசியா, ஆப்ரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா. ஃபஸ்ட்டு ஆசியா இருக்கு, 7 கண்டங்களில் மிகப்பெரியது வந்து ஆசியா கண்டம் தான், இங்கே தான் நம்ம இந்தியா இருக்குது. அடுத்து ஆப்ரிக்கா, இதில் பார்த்திங்கன்னா இந்த கண்டத்தில் பார்த்திங்கன்னா மிக நீளம், உலகிலேயே மிக நீளமான நதியான நைல் நதி ஆப்ரிக்கா கண்டத்தில் தான் பாயுது. அடுத்து உலகிலேயே மிகப்பெரிய பாலைவனமான சஹாரா பாலைவனம் வந்து ஆப்பிரிக்கா நாட்டில் தான் இருக்குது. தார் பாலைவனம் தான் நம்ம இந்தியாவில் இருக்குது, சஹாரா பாலைவனம் ஆப்ரிக்காவில் இருக்குது. ஓகேவா, நைல் நதியும் அதே ஆப்பிரிக்காவில் தான் பாயுது. அடுத்து வட அமெரிக்கா, அடுத்து தென் அமெரிக்கா. தென் அமெரிக்காவில் பார்த்தோம்னா உலகிலேயே மிக நீளமான மலைத்தொடர் ஆண்டிஸ் மலைத்தொடரும் இங்கே தான் இருக்குது. மிக நீண்ட அகன்ற ஆறு அமேசான் ஆறும் இந்த தென் அமெரிக்காவில் தான் ஓடுது. அடுத்து ஐரோப்பா, அடுத்து ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாங்கிறது ஒரு தீவு கண்டம், எல்லா பக்கமும் நீரால் சூழப்பட்ட ஒரு தீவு கண்டம். இதுதான் வந்து இதில் இந்த ஆஸ்திரேலியாவில் தான் உலகின் மிகப்பெரிய பவளப்பாறையான கிரேட் ஃபேரியர் ரீப் அப்படிங்கிற பவளப்பாறை வந்து ஆஸ்திரேலியா இருக்குது, ஆஸ்திரேலியாவில். ஸோ கிரேட் பேரியர் ரீப் பவளப்பாறைகளில் உலகிலே மிகப்பெரியது இதுதான். அடுத்து அண்டார்டிகா. அண்டார்டிகாவில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மனிதர்கள் வாழ ஏற்றது கிடையாது, அண்டார்டிகா ஃபுல்லாகவே பனி சூழ்ந்தது. ஸோ இங்கே வந்து ஒவ்வொரு நாடுகளும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அண்டார்டிகாவை ஆய்வு செய்கிறக்கான குடியிருப்புகளை வந்து நிறுவியிருக்காங்க. அதில் நம்ம இந்தியா நிறுவிய 2 குடியிருப்புகள் என்ன அப்படின்னா தச்சின் கங்கோத்ரி அப்படிங்கிற குடியிருப்பும் மைத்ரேயி அப்படிங்கிற குடியிருப்பும் நம்ம இந்தியா நிறுவிய குடியிருப்பு அண்டார்டிகாவில். ஸோ இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது எது, ஆப்ரிக்காவில் வந்து நைல் அண்ட் சஹாரா இருக்குது, தென் அமெரிக்காவில் ஆண்டிஸ் அமேசான் இருக்குது, ஆஸ்திரியாவில் கிரேட் பேரியர் ரீப் இருக்குது, அண்டார்டிகாவில் 2 குடியிருப்பு தச்சின் கங்கோத்ரி மைத்ரேயி அப்படிங்கிற 2 குடியிருப்புகள் இருக்குது.